please be seated. Let us turn our Bible. Exodus chapter 7. Yathir Yagamum 7th Adhigaram. Yathir Yagamum 7th Adhigaram. 1-லிருந்து 9 வரையில யாராவது வாசிங்க பாப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ செய்ய வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தில் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடு பேசும் போது மோசே 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்து கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பதாக, அது சர்ப்பமாகும் என்றான் என்பதே ஆமென். ரைட், சரி, இது நம்முடைய 4th பிரசங்கம். இந்த பகுதியில முதல் பிரசங்கம் நான் 3rd வசனத்துல உங்களோடு நான் பேசினேன், தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின. Why the Lord hardened Pharaoh's heart, that we saw in our first sermon or meditation from 7:3. And then from 7:4, 7th அதிகாரம் 4th வசனத்தில் இருந்து இது 3rd பிரசங்கம். முதலாவது நம்முடைய தெய்வன் நம்மை பார்த்து நாம் அனைவரும் அவருடைய சேனை என்று சொல்லுகிறார். He tells us that we are his army. And then he tells us we are his people that we saw last week. போன வாரம் நாம் பார்த்தோம் அன்பானவர்களே, தெய்வன் நம்மை பார்த்து அவருடைய ஜனம் என்று சொல்லுகிறார் என்று. இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த 4th வசனத்தில், 4th வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். But Pharaoh shall not hearken unto you. Pharaoh will not listen to you. நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, நான் பிறகு கூட சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த பிறகு கூட இந்த பார்வோன் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டான். Some problems don't go that very easy, isn't it? சில பிரச்சனைகள் அன்பானவர்களை நம்மை விட்டு சுலபமாக நீங்குவது கிடையாது. We wish we can look at the problem and say in Jesus name get lost, you know, and it disappears. சுலபமாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். சில பிரச்சனைகளை நம்மை விட்டு போக வேண்டும் என்று. இயேசுவின் நாமத்துல போ, அன்னைக்கு ஒரு 2 உபவாசம் போட்டா அந்த பேய் ஓடிரும் என்று நினைக்கிறோம். But it doesn't go. Now what does the Lord do for us? தெய்வன் நமக்கென்று என்ன செய்கிறார்? And that's what I want to show to you from the Bible. வேதாகமத்தில் இருந்து அன்பானவர்களே, அதை தான் நான் காட்ட விரும்புகிறேன். There is something else that the Lord does. Now verse 4, 4th வசனம் சொல்லுகிறது. எங்க இருக்கிறது? But Pharaoh shall not hearken to you. இந்த பார்வோன் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டான். பாருங்க, அவன் சத்தத்தை கேட்காததுக்கு முந்தையே அவரே சொல்லிட்டார் அவன் கேட்க மாட்டான்ட்டு. அப்புறம் எப்படி அவன் கேட்பான்? அவதானே அவன் சத்தத்தை மோசஸும் ஆரோனையும் போ சொல்லுகிறார், பார்வோனிடம் போய் பேசுதான்ட்டு. அப்பவே சொல்றாரு, நீ பேசுறத அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான்ட்டு. சில இடத்துல நம்மளையும் அப்படிதான் சுத்தல்ல விடுற மாதிரி இருக்குது. என்னுடைய நாமத்துல கேள்றான் அப்படின்றாரு.
ஆனா நீ கேட்டா கிடைக்காதரா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. என் நாமத்துல துரக்கறா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா சொல்லுவாரு, நீ என் நாமத்துல துரக்கறாலும் அதை என்ன செய்யாது போவாதுறான்ட்டு. Not because his name has no power. அவருடைய நாமத்தில் வல்லமையோ பலமோ இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அநேக வேளையில இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை அன்பானவர்களே, if we were to look at this, look carefully, diligently and learn, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனமாக, ஏன் பேய் போக மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனை போக மாட்டேங்குது என்று கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் என்றால், he reveals more of his character to us. அவருடைய குணாதிசயங்களை நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். He reveals his character. We need to know him more so that we can love him. Now you must understand that. You cannot love something that you do not know. நமக்கு தெரியாததை நம்மால் என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. உங்க பொட்டாட்டியை நேசிக்கிறீங்களா ஹாபர்ட் பீட்டர்? நேற்று வீட்டுக்கு வந்தார் கவலையோடி, பல பிரச்சனைகள் அவருக்கு, சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை பரிசு. சாப்பிட சொன்னோம், நல்ல சாப்பாடியா, தெங்கிரி மீன், பவால் மீனா, பவால் புரிய பவால் சாப்பிடியா? இல்ல, என் பொண்டாட்டி சமைச்சா தான் நான் சாப்பிடுவேன். மனசு எனக்கு ஆடி போச்சுப்போ, பொண்டாட்டி சமைச்சா தான் சாப்பிடுவான். ஆமாவா சிஸ்டர்? அவர் வெளியே வரும்போது சொல்றாரு, பாஸ்டர் நீங்க எனக்காக ப்ரே பண்ணுங்க, என் பொண்டாட்டி கையில நான் சாப்பிடாட்டி வீட்டுல அது தைப்பூசம் கொண்டாடி இருந்தாச்சு தண்ணீர், அந்த ஆண் சிங்கம் அன்னைக்குதான் கலந்து. சரி ஓகே, அது குடும்பம் கதை, நம்ம ஏன் அவங்க குடும்பத்துல ஏறப்பட்டிருக்கேன், குடும்பத்துல பிரச்சனை உண்டாகி. சோ இப்ப ஓகே பாரு, நான் மறந்துட்டேன், என்ன சொல்ல பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாரு. பீட்டர் டூ ஜாலா நியூ டெல்லியில பாப்பான்னு ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்கள லவ் பண்றீங்களா? இல்ல லவ் பண்ணா அன்பு அன்பு செலுத்துறீங்களா? இல்ல, ஏன் இல்ல In the midst of facing challenges, சவால்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுது, சில வேளையில நாம் சில ஆண்டவர் செய்த சொன்ன காரியங்களை கூட நாம் பின்பற்றும் பொழுது, இயேசுவின் நாமத்துல உபவாசம் எடுக்கிறோம், நன்றாக ஜெபிக்கிறோம், இதையெல்லாம் செய்கிறோம், ஆனால் பிரச்சனைகள் போவது கிடையாது. What is he trying to tell us? He's trying to tell us, learn more of me. I'm trying to teach you more of me. என்னை குறித்து இன்னும் அதிகமாக நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I'm going to reveal to you some deep secrets. You must understand, பாருங்க, வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஆயிரம் ஆயிரமாக ஜனங்களிடம் பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு விதமா பேசினார், அநேக உவமைகளில் பேசினார் என்று வேதாகமத்தில் இருக்கும். He spoke in parables. உவமைகளுக்கு அர்த்தம் எங்க கொடுத்தாரு, யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷர்கள் மட்டும்தான் கேட்டு பெற்றுக் கொண்டாங்க. பிறகு சில வேளையில தனிமையா இருக்கும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் மறுரூபமாகும் பொழுது, இதையெல்லாம் யாரிடம் காட்டினார்? மூன்று சீஷர்களுக்கு தான் காட்டினார், பேதுரு, யாக்கோபு, யோவான். So when we go deeper into him, we actually learn more about him. அவரிடம் அதிகமாக நெருங்கும் பொழுது அவரை அதிகமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லா காரியத்தையும் அவர் தூக்கி எறிவது கிடையாது. பண்டிகைகளுக்கு முன்பதாக முத்துக்களை அவர் போடுவது கிடையாது. He doesn't throw pearls in front of pigs. You understand? So when we wait in his presence,
When we ask him, Lord, why is this not moving? Or why is this not happening? யா இந்த காரியம் நகர்வது கிடையாது, ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டுகிறது என்று கேட்கும் பொழுது தேவன் தன்னை அதிகமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். He reveals himself more. And when he does that, அவர் அதை செய்யும் பொழுது அன்பானவர்களே, when we come to know him more, அவரை அதிகமாக அறிய அறிய அவரை அதிகமாக நாம் நேசிக்கவும் என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறவராகவும் இருக்கிறோம். So okay, let's come back to the verse again. I shouldn't stop there. But Pharaoh shall not hearken unto you. We can only love those whom we know. That I may lay my hand upon Egypt. எகிப்துக்கு மேலாக என்னுடைய கைகளை நான் என்ன செய்ய போகிறேன், நீட்ட போகிறேன் என்று. எகிப்துக்கு மேலாக என் கைகளை நீட்ட போகிறேன். Egypt was a super power, illaya egyptu anbanavargale and the naatkalil oru sarva vallamai ulla oru deisamaga kaanapattadu indha naatkalla america russia mari donald trump putin mari paaru romba vallamayana adhigarigal romba balasaligal raanuvangal ellame avargal kaiyila irundhadu appo aandavar sollugiraaru ennudaiya karathai எகிப்துக்கு மேலாக நான் என்ன செய்ய போகிறேன், நீட்ட போகிறேன் என்று. You are slaves and you cannot do anything, and therefore I am going to stretch my hand against Egypt. Now listen very carefully, நல்ல கவனிங்க. மோசேஸும் ஆரோனும் பார்வோன் முன்னால போய் நிக்கிறாங்க. பார்வோன் கிட்ட சொல்றாங்க, என்னுடைய ஜனங்களை விடுப்பா, நாங்க போய் எங்க கடவுளை ஆராதிக்கணும், உன்னுடைய கல்லையும் மண்ணையும் நீ வைத்து ஆராதிக்கிற தெய்வங்களை நாங்கள் ஆராதிக்க முடியாது, எங்களுக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறது, நாங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து எங்களுடைய கடவுளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம் என்று. அவன் பார்த்து என்ன தெரியுமா ஒரு கேள்வி கேட்டான். யாத்ரியாகமம் 5:2, எக்ஸோடஸ் சாப்டர் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியே, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். Very nice question, isn't it? Reasonable question. சரியான கேள்வி கேட்கிறார். And Pharaoh said, who is the Lord that I should obey his voice to let Israel go? I know not the Lord, neither will I let Israel go. அவர் சொல்லுகிறா, யார் அவன் கடவுளு, உன்னை பார்த்தா பல்ஸ் மாதிரி இருக்கிற, எங்கேயோ வனாந்தரத்துக்கு ஓடிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்லுகிற, உன் கடவுள் யாரா, நான் அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும், நான் ஏன் கேட்கணும், உன் கடவுள் சொன்னார்னா உன்ட சொல்லிக்கிட்டோம், உனக்கும் உன் கடவுளுடைய பிரச்சனை, எனக்கு உன்னுடைய கடவுளை தெரியாது. I do not know your God. Full stop. And I am not going to listen to him. I am not obligated to listen to him. அவரை கேட்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் கேட்கணும் என்றால் எனக்கு என்று தெய்வங்கள் இருக்கிறது, அந்த தெய்வங்களை கேட்பேன். ஆனா உன் கடவுளை நான் கேட்க வேண்டிய என்னது அவசியம் கிடையாது, இல்லையா? இன்னைக்கு உலகம் நம்மை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் அப்படிதான் பார்த்து பேசுகிறது, நாம் சந்திக்கிற பிசாசுகள் அப்படிதான் சொல்லுகிறது நம்மளை பார்த்து. யாரா உன் கடவுள், யார் உன் கடவுள், நான் உன் கடவுள் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று. Now after 5 chapters, 10 அதிகாரங்களுக்கு பிறகு, யாத்ரியாகமம் 10:16, எக்ஸோடஸ் சாப்டர் 10:16. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். வெட்டுக்கிளி தேசத்தை நிரப்புகிறது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது, எதிர்பாராத சம்பவங்கள் எகிப்துல நடந்து விட்டது. அப்போ பார்வோன் எப்படி கூப்பிட்டான்,
எப்படி கூப்பிட்டான் மோசேயையும் ஆரோனையும்? தீவிரமாக, சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. என்ன சொல்ல கூப்பிடுறான் தெரியுமா? You know what he wanted to confess? He says, I have sinned against your God. உன்னுடைய கடவுளுக்கு விரோதமாக நான் என்ன செய்து விட்டேன்? பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது அதிகாரத்தில் யாரா உன் கடவுள் என்று கேட்டவன், பத்தாவது அதிகாரத்தில் உன் கடவுளுக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செய்து விட்டேன் என்று. Listen very carefully. நல்லா கவனியா. Put it inside your spirit. Pharaoh doesn't have much of a knowledge of this God. இந்த கடவுளை குறித்து பார்வோனுக்கு ஒரு பூரண அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் சம்பவங்கள் தான் நடந்திருக்கிறது இதுவரையில், இந்த வெட்டுக்கிளி வாதை வரையில வந்திருக்கிறது. ஆனா பார்வோனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். இப்ப பார்வோன் சொன்னானா என்ன தெரியுமா சொல்லுவான், I may not know your God, but I know that I have crossed him. இல்ல, எனக்கு உன் கடவுள் யார் என்று தெரியாது இன்னும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்டா, உன் கடவுளை நான் ஆத்திரப்படுத்திட்டேன் என்று தெரியும். You understand what I mean? Pharaoh is learning that it is not easy to go against this God. இந்த கடவுளுக்கு எதிர்த்து நிற்பது சுலபமான ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம் இல்லை என்பதை பார்வோன் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறான். கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு வருகிறான். யார் உன் கடவுள்? உன் கடவுள் சத்தத்தை நான் ஏன் கேட்கணும் என்று சொன்னவன் இப்ப சொல்றான், உன் கடவுள்கிட்ட என்ன கேளு? மன்னிப்பு கேளு என்று சொல்லுகிறான். பத்தாம் அதிகாரம் வந்த பிறகு வழங்குதா. He is learning that it's not easy to stand against this God. Why? என்ன காரணம் என்னவென்றால், நாம் வாசித்த வண்ணம் 7:4 என்னுடைய கரத்தை நான் பார்வோனுக்கு விரோதமாக என்ன செய்ய போகிறேன்? நீட்ட போகிறேன். என்னுடைய கரம். The Lord uses this symbol or metaphor, we call it, of His hand. என்னுடைய கரம், என்னுடைய பலத்த கரம. And it is very good in the Bible. I will show you afterwards that the hand of the Lord is for us and never against us. இந்த ஆண்டவருடைய கரம் அன்பானவர்களே நமக்கு சாதகமாக இருக்கிறதே தவிர நமக்கு விரோதமாக இருப்பது கிடையாது. Understand? Afterwards I will tell you how to pray. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது குறித்து நான் பேசுகிறேன். சோ கொஞ்ச நேரம் இந்த இடத்துக்கு வந்துருவோம். சோ பார்வோன் இப்பொழுது உணர்கிறான், தேவனுடைய கரத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நான் சண்டையிடக் கூடாது என்று. ஏன்னா இந்த கரத்துக்கு விரோதமாக நான் போனால் நான் தோத்து விடுவேன் என்று பார்வோனுக்கு அறிவு வந்து விட்டது. வழங்குதா. இஸ் லேர்னிங். மோசே எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு அழகான பாடலை பாடினார். யாத்ரியாகம் 15:16 எக்ஸோடஸ் 15:16 படிங்க. யாத்ரியாகம் 15:16 பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழுந்தது. கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று இருப்பார்கள். Fear and dread, 16th verse. பயமும் திகழும் அவர்கள் மேல் விழுந்தது. By the greatness of thy arm, they shall be as a stone till they pass over. அவர்களுடைய பலத்த கரத்தினால் இருக்காம படிச்சாரா? புயத்தின் மகத்துவத்தை படிச்சோம். நான் தான் கேட்கலையோ. ஐயா படிங்க. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும், அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் அவருடைய புயத்தின் மகத்துவத்தினால் என்று தமிழ் பைபிள்ல இருக்கிறது. அப்படித்தானே? ஆங்கில பைபிள்ல by the greatness of thy arm, உம்முடைய பலத்த கரத்தினால். தமிழ் பைபிள்ல அவருடைய மகத்துவத்தின் புயத்தினால் இருக்கிறது. சரியா?
அப்போ மோசஸ் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நாங்கள் இப்போ வெளியே வந்து விட்டோம், அவர்கள் எல்லாம் கல்லை போல மாறிவிட்டார்கள். எதுனால? பிகாஸ் ஆஃப் யுவர் ஆர்ம், உம்முடைய கரத்தினால, உம்முடைய கரத்தினால அவர்கள் கல்லை போல என்ன செய்து விட்டார்களா, மாறிவிட்டார்களா? நவ லிசன் வெரி கேர்ஃபுல்லியா, நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்களா, கிறிஸ்டியன்ஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. This arm of the Lord, இந்த தேவனுடைய கரம், அன்பானவர்களே, நாம் சந்திக்கிற பிரச்சனையை தொட்டு அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சமபூமியாக மாற்றும்படி வல்லமை உள்ளதாக இருக்கிறது. It can move a nation, it can move a small stone. ஒரு பெரிய தேசத்தை இந்த தேவனுடைய கரம் அசைக்க முடியும். நாம் சந்திக்கிற சின்ன பிரச்சனையை கூட இந்த அந்த கரம் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். And God uses this figurative language. ஆண்டவர் இந்த பாஷையை பயன்படுத்துகிறார். என் கரம் அதை தொடும் என்று சொல்கிறார். என் கரம் தொட முடியாத காரியம் என்னது? எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய கரத்தினால் நான் என்ன செய்வேன், செய்வேன். நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்தவன். பொதுவா நம்ம என்ன செய்வோம், என்ன செஞ்சான் எனக்கு அவன் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு அவன் கை கொடுத்தான். அதே பாஷையில தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் பொழுது, நீ ஏதாவது சவால்களை சந்திக்கும் பொழுது, நமக்கு கை கொடுப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட், அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, His hand is available for us. அவருடைய கரம் யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. நமக்கு விரோதமா கல் எடுத்து மண்டையில நம்ம மண்டையில அடிக்க மாட்டார். தெரியுமா, நம்மளுடைய எதிரி மண்டையில தான் அடிப்பார். உங்க மகன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னொருத்தர் கூட, அவன் எவனாவது இருக்கட்டும், உன் சொந்தக்காரனா இருக்கட்டும், உன் நண்பனா இருக்கட்டும், உயிர் நண்பனா இருக்கட்டும், உன் மகனுக்கும் அவனுக்கும் சண்டை, நீ போயிட்ட, எவன மக குத்துவ? தெரியலையா, And the Lord spoke unto Moses. ஒரு புருஷனானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால், மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி அவசிங்க, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷன் ஆனாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால், அவர்கள் தங்கள் செய்த பாவத்தை அறிக்கை இடக் கடவார்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தன் குற்றம் அஞ்சாம் அதிகாரம் என்ன
verse 1 one of adhigarathu vasanathilirundhu adha paathra enkada kartan mosai nokki ishwarukku ipdi vidhyasama irukka okay kartan mosai nokki kushta rogigal yavarium பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும் சபத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவையும் குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியம் உள்ளவர்கள் யாவையும் சபத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவையும் பாளையத்திலிருந்து விலக்கி விட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு ஓகே யா விலக்கி விடணும் மூணாவது வசனம் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் both male and female அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி you must put them out நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாத because they must not defile the camps in the midst where I dwell நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார் right okay ஐயா வழக்கமா சொல்லியிருக்கா இந்த எண்ணாகமம் 5 அதிகாரத்துல 4 வசனங்கள்ல இந்த குஷ்டரோகியை குறித்து பேசுகிறது இந்த குஷ்டரோகிக்கு 4 சாபங்கள் உண்டு there are 4 curses for this leper and if you read it and you will come to the conclusion number 1 isolation ஒன்றாவதாக அவன் சமுதாயத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறான் தள்ளி வைக்கப்படுகிறான் அவனை வந்து சமுதாயத்துக்குள்ள அவன் விடக்கூடாது என்று சொல்லிட்டார் Sorry, isolation, throw him away, put him somewhere. He can be a husband, he can be a wife, he can be a father, he can be a son. You got to put him away. அவனை தள்ளி வைக்க வேண்டும். அவன் மகனாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த இடத்தில் பாவம் பார்ப்பதற்கு இடம் கிடையாது. அவனை தள்ளி வைக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த குஷ்டரோகம் இந்த பாளையத்துக்கு இந்த கேம்பை என்ன செய்திருமா தீட்டுப்படுத்தி விட்டுருமா அப்பனா ஒரு குஷ்டரோகி மற்றவர்களையும் என்ன ஆக்கிடுவாங்க குஷ்டரோகிகளாக ஆக்கிடுவாங்க இட்ஸ் எ டிஃபைன்மென்ட் மூன்றாவதாக கடவுள் அங்கே வரமாட்டேன் என்று சொல்லுகிறார் நீ குஷ்டரோகியை போட்டு விட தள்ளி வைத்து விட வேண்டும் ஏன்னா நான் பாளையத்தில் நடக்கிறவனாக இருக்கிறேன் அந்த பாளையம் என்ன செய்திடக்கூடாது தீட்டுப்படுத்திடக்கூடாது தீட்டுப்படுத்தினால் நான் அங்க என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன் நாலாவது நம் அனைவருக்கும் தெரியும் குஷ்டரோகம் மரணத்தை கொண்டு வரும் So leprosy in the Old Testament God said put him away from me you understand what I mean பழைய ஏற்பாடு ஜார்ஜ் மகனுக்கு போறாரு இப்பதான் அவருக்கு வரும் ஏதாவது ஒரு மணி நேரம் வாலிப பெண்களால கூட உட்கார முடியல பாரு அப்ப பெரியவங்க என்ன செய்வாங்க போ போ அடுத்து ஜார்ஜ் வருவாரு அப்புறம் ஜார்ஜ் கொண்டாட்டி வரும் ஜார்ஜ் மக அது வராது ஏன்னா ஸ்கூல்ல இருக்குது எப்பா குடும்பமா குஷ்டரோகம் மாதிரி வந்துகிட்டே இருக்குவா சரி குஷ்டரோகத்துக்கு வருமே சோ இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படித்தானே சோ இந்த குஷ்டரோகம் எப்படி 4 சாபங்கள் the leprosy has got 4 curses number 1 isolation பிரிச்சு வைக்கிறது இரண்டாவதாக பிரித்து முதலாவதாக பிரித்து வைக்கப்பட்டது இரண்டாவதாக இந்த குஷ்டரோகம் வந்து பாளையத்தை என்ன செஞ்சிரும் தீட்டுப்படுத்திரும் மூணாவது முக்கியமானது இந்த குஷ்டரோகம் பாளையத்தில் இருக்கும் என்றால் கடவுளுடைய பிரசன்னம் அங்க என்ன செய்யாது வராது and நானாவது அது மரணம் there was no cure we all know that புதிய ஏற்பாட்டுல காலங்கள்ல கூட அப்படிதான் குஷ்டரோகத்துக்கு சுகம் கிடையாது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் cure for leprosy So we all know leprosy is bad. And even God doesn't want to associate with leprosy. Understand? கடவுள் கூட குஷ்டரோகி கடவுள் குஷ்டரோக மந்திரம்ன்றது கிடையாது. ஆனா he is teaching us a lesson. As I told you, every problem teaches us a lesson. ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. Now, கடைசியில் குஷ்டரோகிக்கு என்ன வந்துடும் மரணம் வந்துடும் சரியா அப்போ குஷ்டரோகம் அன்பானவர்களே ஒரு பொல்லாத சாபம் நீக்க முடியாத எல்லா ஜனங்களும் பயப்படுகிற நடுங்குகிற தடுமாடுகிற ஒரு சாபம் மத்தேயு 8 அதிகாரம் 3 வசனத்துல வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை என்ன செய்தாராம் தொட்டார் அவனது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக எனக்கு சித்தம் உண்டு நீ என்ன ஆக வேண்டும்
சொஸ்தமாகும் என்று சொல்கிறார். It is my will, therefore be clean, cleansed. So you see what the people feared in the Old Testament, Jesus was willing out of love to stretch his hand and touch his hand, அவருடைய கரம். And a lot of us in our life situations, we need his hand. அநேகர் நமக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில அவருடைய கரம் அவசியமாக தேவைப்படுகிறது. Understand, what the doctors cannot do, what medicine cannot do, what the older people cannot do with their advice and counsel, what the wise man cannot do with their books and philosophy, God's hand can do. Understand, மனிதர்களால் முடியாத காரியம் அவர்களுடைய ஆலோசனையினாலும் மருந்தினாலும் அவர்களுடைய கண்டுபிடிப்பினாலும் விஞ்ஞானத்தினால அவர்களுடைய பலத்தினால எதையெல்லாம் செய்ய முடியாததோ நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கரம் செய்ய முடிகிறதாக இருக்கிறது. எகிப்து தேசத்தை சொல்லுகிறார், என்னுடைய கரத்தினால் நான் தொடப்போகிறேன் என்று. கடவுளையே தெரியாதவன் கடவுளை பார்த்து என்னை மன்னியும் என்று கேட்கிறான். He doesn't know God. Pharaoh, he comes to God and say, I don't know who your God is. I know one thing, I've gone against him. Please forgive me. அவருக்கு விரோதமா போயிட்ட, தயவு செய்து என்னை மன்னியும் என்று கேட்கிறார். மரணத்துக்கு போய்கொண்டிருக்கிற குஷ்டரோகி கடவுள் அவனை தொட்டு என்ன செய்கிறாரு, சுஸ்தமாக்குறார். So whether it is a nation or whether it's an individual, God stretches his hands. Understand, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கரத்தை நீட்ட ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். Understand, he throws off the old testament law. பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் சொன்னதை தள்ளி வைத்து விட்டு நான் உன்னை தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். And that is our God. You must believe that. இது நடைபெற வேண்டும் என்றால் முதலாவது ஆரம்பம் என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்பணும், நம்பணும், நம்பினாதான் நடக்கும். திரும்ப எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு சாமி, அவர் தொட போறார், தொட்டுட்டார். You got to believe. You got to talk according to that. அதன்படி நடக்க வேண்டும். எனக்கு ஞாபகம் வரல, ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜா, ஒரு ராஜாவா காராட்லாம் செய்யுங்க, ரெண்டு ராஜாவோ ஒன்று ராஜாவான்னு தெரியல. இந்த புஸ்தகத்துல சாமுவேலை தாவீதை யாரு அபிஷேகம் பண்ணா, சாமுவேலை அபிஷேகம் பண்ணி நீதான் ராஜா என்று அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீதை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வருகிறார், மேல உயர்த்தி கொண்டு வருகிறார். வணங்குதான், ஒரு தடவை இந்த தாவீது சவுலை சாகடிக்காமல் சாகடிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவனை தப்ப செய்கிறார். படைச்சு போடா, உன்னை கொல்ல மாட்டான். பக்கத்துல அபிஷாய் இருக்கிறான், அவன் சொல்லுகிறான், ஒரே வெட்டில இவனை கொண்டு. அப்போ தாவீது சொல்லுகிறார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நம்ம கை போடக்கூடாது, அவனை என்ன செஞ்சிரு, விட்டுற போட்டுன்ட்டு. அப்போ தாவீது தூரம் போயிட்டான் பாருங்க, சவுல் தூரம் போயிட்டான். தூரம் போன பிறகு தாவீது தூரத்துல இருந்து கூப்பிடுகிறாரு, நீ குடிக்கிற செம்ப பாரு, யாரு வச்சு, யார் கையில இருக்குது, என் கையில இருக்குது செம்ப, எங்கடா இருந்துச்சு, படுத்திருந்த பக்கத்துல வச்சிருந்தேன், தண்ணி குடிக்கிற தண்ணி கொடுக்கிற சம்பா, கழுவுற சம்பான்னு தெரியல, பக்கத்துல இருந்துச்சு. இவன் தாவீது இவன் தூங்கும் போது இதை எடுத்துட்டு என்ன போயிட்டான், இதை எடுத்துட்டு போயிட்டான், பாரு எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கிறான். வேணும்னா ஒரே விட்டு அவனை கொண்டிருக்க முடியும், இவன் அவனை கொலை செய்யணும்னு தான் வர மிரட்டிட்டு இருக்கிறான். ஏ, உன் குடிக்கிற சொம்பு பாருறா எங்க இருக்குன்னு கேக்குறான். அப்படி கேட்கல, மரியாதையோடு கேட்டான், ராஜா உங்க குடிக்கிற சம்பு எங்க இருக்கு பாத்தியா, எங்கடா எங்கடா எப்படி எங்கடா, அவருடைய ஆமி ஜெனரல் இங்கதான் இருந்துச்சு சார், இங்கதான் இருந்துச்சு, இங்க பாரு, இதோ பாரு என் கையில இருக்குன்றோம். அப்ப சவுல் அதுக்கு சொல்றான், டேய்,
நீ என்னோடு ரொம்ப நல்லவன்டா, நிச்சயமா எனக்கு தெரியும்டா நீதான் இந்த தேசத்தை என்னது ராஜா, நீ தாண்டா இஸ்ரேலுக்கு ராஜாவாக போற, உன்ன மாதிரி நல்லவன் கிடைக்காதுடா, நான் உன்னை கொலை செய்யணும்னு வந்த, நீ என்ன கொலை செய்யாம விட்டுட்ட பத்தியா, உன்ன மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நல்லவன் கிடைக்காது, நீ தான் ராஜான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ ராஜா வாழ பிறகு இஸ்ரவேல் தேசத்தை கடவுள் உன் கையில கொடுத்த பிறகு தயவு செய்து என்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சிடாத, அழிச்சிடாதேன்னு சொல்றான். Once you become a king, please don't destroy my family. Have mercy on my family. David promises, I will never do that. You know, I have let you go. How will I destroy your family? I will never do that. You know, and they depart in peace. David must have been seeing his peak that moment. தாவீது அவருடைய உச்ச கட்டத்தை பார்த்திருக்கணும். பாரா, எதிரி கூட சொல்லுகிறான், ராஜா சொல்லுகிறான், நான் தான் என்னவாக போறேனா இந்த தேசத்தின் ராஜா என்று சரண்டர் பண்ணிட்டான். But this did not take long. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அன்பானவர்களே, after some time, கெய்லா என்று ஒரு பட்டணத்துல தாவீது ஒளிஞ்சிருப்பாரு. கடவுள்கிட்ட கேட்பாரு, கெய்லா என காட்டி கொடுத்துறான், காட்டி கொடுத்துறான்னு சொன்ன பிறகு டேவிட்ஸ் ஹார்ட் டிராப்ஸ். கெய்லா என்று பட்டணத்தை அவர் தான் காப்பாத்தினாரு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் டீடைல் ஸ்டோரி, யூ கோ அண்ட் ரீட் தி பைபிள். சரியா? சோ தாவீது இருதயம் உழுந்து சொல்றாரு, நான் நினைக்கிறேன் சவுல் என்ன கொன்றுவான்டா, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பி அ கிங், என்னால ராஜாவாக இருக்க முடியாது, நிச்சயமா எனக்கு தெரியும் சவுல் ஒரு நாள் என்ன என்ன செய்ய போறான், கொல்ல போறான்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட், உச்ச கட்டத்துல நான் ராஜாவாக போறேன்னு நினைக்கிறாரு. இன்னொரு தருணத்தில் அவர் சொல்லுகிறாரு, நிச்சயமா நான் என்ன செய்ய போறேன், சவுல் பட்டயத்தினால சாக போகிறேன் என்று பிலிஸ்தீனா ராஜாவிடம் போய் அடைக்கலம் பெறுவார். He runs to Philistine Gath என்ற ஊர்ல போய் அடைக்கலம் பண்ணிட்டு பைத்திய காரணம் போல என்ன செய்வாரு, அவர் முன்னால் நினைச்சு அடைக்கலம் கேட்பாரு. Give me shelter. You understand what I mean? High point, low point, problems. பிரச்சனைகள் தாவீதுக்கு கூட இருந்தது. சிறந்த நிலைமை, தாழ்ந்த நிலைமை, ஒரு நேரம் நம்பிக்கை, நான் தான் அடுத்த ராஜா என்ற ஒரு நம்பிக்கை, அடுத்த நிமிஷம் நான் என்னது சாவ போறேன் என்ற நம்பிக்கை, ஒரு நிமிஷத்துல இவனை உயிரோடி விட்டுருணும், இவன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் தொடக்கூடாது என்று நினைச்சான், இன்னொரு நிமிஷம் இவனை ஏண்டா அன்னைக்கே வெட்டாம விட்டேன் என்று என்னது அவன் நிச்சயமா யோசித்திருக்கணும். You understand? But the best part in all this is, the Bible says Samuel தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் என்ன செய்தாராம், இறங்கினார் என்று. விளங்குதா? நல்லா கவனிச்சுக்கோ. அன்னையில இருந்து David is no more in charge of his life, but God was. அன்னையில இருந்து கடவுள் தாவீதுடைய வாழ்க்கைக்கு என்ன எடுத்துட்டாரு, பொறுப்படுத்திட்டாரு. தேவனுடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. என்னைக்கு கடவுளுடைய அபிஷேகம் அவன் மேல வந்ததோ அன்னைக்கு தேவனுடைய கரமும் அவன் மேல் என்னது கூட இருக்கிறது என்ற அர்த்தம். And this is how you must believe. இப்படி தான் நீ நம்ப வேண்டும், கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது, என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர். ஆகையினால், therefore, because the Lord's hand is stretched and has touched me, the problem is gone and I am going to see the victory. ஜெயத்தை நான் நிச்சயமாக என்ன செய்ய போகிறேன், காண போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன், தரிசிக்க போகிறேன். செலவல்ல நம்ம தாவீது மாதிரி ஆயிடுறோம். நம்முடைய பலவீனத்துல ரொம்ப பலனா இருக்கிறோம். கடவுள் செய்வார்கள், நடத்துவார், ஆண்டவரே இந்த நடந்துருச்சு, இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு, என் குடும்பத்துல நடந்துருச்சு, என் தம்பி வாழ்க்கையில நடந்துருச்சு, அல்லேலூயான்னு சொல்லுகிறோம். அடுத்த நிமிஷம் போயிட்டு, அது நடக்காது போலடா, அந்த குடும்பம் போயிடுச்சுடா, இந்த பிரச்சனை தீராது போல, நான் செத்தாதான் இந்த குடும்பத்தை மறக்க முடியும், இந்த பிரச்சனை போகும், அல்லாட்டி போகாது போல. You know, we talk like that. But then the Lord's hand doesn't shrink. கடவுளுடைய கரம் அன்பானவர்களை குறுகி போவது கிடையாது. Understand? குஷ்ட ரோகிகளை போல அவர் முன்னால போய் நிற்கும் பொழுது அவர் கேட்பது கிடையாது, என்ன பாவம் செஞ்ச, நான்சென்ஸ், என்ன திருட்டு வேலை பண்ண, திருட்டு இந்தியன் ஃபளோ, உன்னை உண்டாக்குனது பிரச்சனை, நான் உண்டாக்கல, நீ கண்ணுக்கீழ இருந்து வந்திருக்கிற பேட் பாய் அப்படின்னு சொல்லுவது கிடையாது. குஷ்ட ரோகிகள் இன்டர்வியூ வச்சாரா,
நம்மள மாதிரிதான் ஆண்டவர் இன்டர்வியூ பண்ணுவோம். எப்போ உனக்கு வந்துச்சு, எங்கேயாவது போனியா, எதையாவது தொட்டியா, எதையாவது வேற கோயிலுக்கு போய் கூப்பிட்டியா, கொடுத்தனியா? ஏய், உண்மையை சொல்லிடுறேன், நான் எக்ஸாக்டா ப்ரே பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், நான் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாதான் அவர் கரெக்டா கம்ப்யூட்டர்ல போட்டு என்ன செய்யணும்னு செஞ்சு உனக்கு சுகத்தை கொடுப்பாரு. கெட்ட பைத்தியக்காரனுங்கடா இந்த தமிழனுங்க. கிறிஸ்தவன் சொல்ல வந்த தமிழன் வந்துருச்சு, தமிழன் கிறிஸ்டியன், ஓ இன்னும் பேட். எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவருக்கு சொல்லுமா, இப்படி வந்தது, எங்க தொட்ட, எங்கேயாவது போனியா, விளக்கு கொடுத்தியா, ஏறினியா, எதையாவது செஞ்சியா, மற்றவங்க கும்பிட்டது எதாவது நீச்சியா, இதெல்லாம் சொன்னாதான் அவர் செய்வாரா, இதெல்லாம் சொன்னா என்ன அவன் ஜெபத்தை மாத்திக்க போறியா? குஸ்தரோகியை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. என்ன வேவே சுத்தமாக முடிச்சு, அவருக்கு சித்தம் உண்டு அவருடைய கரத்தினால் நம்மை தொடுவதற்கு. So our prayer must be, Lord, stretch your hand and touch me and thank you for the healing. Full stop. Full stop. Sorry. You understand? Lord, stretch your hand and touch me. And then you thank him, Lord, I thank you because you have already sent my answer. And I'm going to receive it in a moment. Sometimes he waits. Now, what is the word? ஏனென்றால் அவரை இன்னும் அதிகமாக என்ன செய்வதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, அல்லாவிட்டால் நம்மை இன்னும் அதிகமாக தகுதிப்படுத்துவதற்கு. Understand, to purify us or to reveal himself, whatever it is good. He knows the exact time to make David the king. David was anointed, but he waited so many decades, maybe 20 over years before he was installed as a king. You understand? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சாமுவேல் ஊத்துகிறார், நீ தான் அடுத்த ராஜா. உடனே ராஜா ஆயிட்டாரா? இல்லையே, காத்திருக்க வைத்தார், அநேக காரியங்களை கத்துக் கொடுத்தார். அப்புறம் தாவீது எழுதுகிறார், He trains my fingers for war. Understand? The years in the wilderness were not wasted. It made David a better king. Understand? தாவீது அன்பானவர்களை சவுலிலிருந்து ஓடின நாட்கள் வீணான நாட்கள் கிடையாது. வனாந்தரத்தில் அவன் செலவழித்த நாட்கள் வீணாக போனிய. ஒரு நாள் ராஜாவாக அவன் உட்காரும் பொழுது அவன் சிறந்த ராஜாவாக இருந்தான். Understand, waiting period always refines us and teaches us more of God. காத்திருக்கிற காலங்கள் நம்மை சுத்திகரிப்பது மட்டுமல்ல, நமக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்து அதிகமாக என்ன செய்யும், வெளிப்படுத்தும். மறந்துடாத, சரியா? ஆண்டவரை நீங்க தொட்டிட்டீங்க சுவாமி, கடவுள் தொட்டுட்டார், நான் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரை உமக்கு நன்றி. எதை விசுவாஸ், எதை ஜபி, எந்த காரியத்தை குறித்து ஜபிப்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அப்படியே என்ன செய்யும் உங்களுக்கு நடக்கும். எங்க இருக்குது? Mark 11:24 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கொடுவோம். அது முக்கியமான வசனம், சும்மா ஷூட் பண்ணலந்திருந்தா படிச்ச ஞாபகம் இருக்குது. சிலது சரியா வருது, சிலது ராங்கா ஓடிருக்கு. Mark 11 ஓடிச்சிருந்து, Mark 11:24 ஓகே. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கரெக்டா அடிச்சோம் பாருங்க, உள்ளாய் ஐயா படிங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை ஐயா நீங்க படிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களை சொல்லுகிறேன். எதுக்காக ஜெபம் பண்ணுவீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று என்னது, விசுவாசியுங்கள், அப்பொழுது என்ன நடக்கும், உடனே செய்வேன் அவர் சொல்லல, ஆனா பெற்றுக் கொள்வீர்கள் என்று என்னது, விசுவாசியுங்க. முடிஞ்சிச்சு, அவர் தொட்டுட்டாரு. எதுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணுமா, அப்பொழுது என்ன நடக்குமா, நடக்கும். Understand? So you got to believe.
God's hand is for your side. One more last illustration, I'll finish it. Let us turn our Bible, Vedagamathai, Sikkaramaga. Rendu Naalagamam, Second Chronicles, Chapter 20. Sikkaramam mudichiruva. Rendu Naalagamam, 20th Adhigaram. அதிகாரம் ஓகே வெரி வெரி குவிக்லி சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அவர்களோடு கூட அம்மோனியர்களும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக என்ன செய்தார்களாம் யுத்தம் பண்ண வந்தார்களாம். யோசபாத் வார்த்தை வாழ்க்கையை படிச்சு பாருங்க. இஃப் யூ ரீட் யோசபாத், he is not a very outstanding king but he is a good king, நல்ல ராஜா. ஆனா ரொம்ப பெரிய விசுவாசம் என்று கிடையாது. ஆகாப்ப ஒருத்த மாமனாரா மாமனார் இல்ல மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி சமந்தியா சமந்தி. ஆகாப்போடைய மகள் ஜோஷபேட்டோடைய மகனை என்ன செஞ்சாங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆகாப்போடைய மனைவி பேர் என்னது பொல்லாதவர்களா சரி. ஜோஷபேட் ஒரு சிறந்த ராஜா என்று சொல்ல முடியாது. அவனுக்கு பலவீனங்கள் இருந்தது. ஆனா ஒரு நல்ல ராஜா, கடவுளுக்கு பயந்தவர். வேதம் சொல்லுகிறது 1வது வசனத்துல எல்லா ஜாதியரும் அவருக்கு என்னவாக வந்தார்களாம் விரோதமாக சண்டை போட வந்தார்களாம். 2வது வசனம் verse 2 we will only go until 3. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே எங்கேஜியாகிய விரோதிகள் இப்பொழுது ஜெகோஷபேட்டுக்கு விரோதமா வர்றாங்க. They are not passive enemy, you know. அங்க நின்னு கொண்டிருக்கல. They are gaining ground. They are marching towards you. உனக்கு விரோதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு தூரத்துல உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறான் நினைக்காத. They are coming, they are gaining ground. So what does it mean? Your problem is now getting bigger. ஒண்ணு நீ கேள்விப்பட்ட அவனுக்கு எல்லாம் உன்னை பிடிக்கலன்ட்டு. ரெண்டாவது கேள்விப்படுகிற அவன் எல்லாம் கத்தி எடுத்துட்டு உன் வீட்டுக்கு நேரம் என்ன செய்யறான் உன்னை வெட்டுறதுக்கு வரான்ட்டு. Understand? The problem is not a passive problem, non-active problem. பிரச்சனை அன்பானவர்களே அங்கே இருந்துட்டா பரவாயில்ல. பிரச்சனை நெருக்குது. Understand, it is coming. The problem is getting bigger and bigger. கொஞ்ச கடன் இப்பொழுது பெரிய கடனா மாறிடுச்சு. Understand? முத வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு உன் மகன் 12 மணிக்கு வந்துகிட்டு இருந்தான், அதுக்கே கத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப 2 மணிக்கு வரான் நான்சன் காலையில. ஒருமுகப்பட்டு யூதா வேண்டும் உபவாசத்தை கூறுவித்தான். ஜோஷபேட் என்ன செய்தானாம்
அப்பொழுது யோசபாத் பயந்து அப்பொழுது யோசபாத் என்ன செய்தாராம் பயந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he got scared. அவன் பயந்து போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he got scared. எல்லாத்துக்கும் போல உள்ள மனுஷன் தான் யோசபாத். பிரச்சனை பெருசாக வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் பயப்படுகிறான் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு தீர்க்கதரிசி எழுந்து சொல்லுகிறான் பாருங்க, 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதே கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது, தேவனுடையது. This battle is not yours, but whose battle? God's battle. Now listen carefully. I'm going to finish it. Now listen carefully. You must tell your enemy, whoever it is, whatever it is, that you are not my enemy. You are going to be an enemy of God. Excellent. No, you understand? Don't understand? What is the Bible telling us? Don't fight your enemy. உன் எதிரியோடு நீ என்ன செய்யாத, சண்டை போடாத. Don't fight with your child, don't fight with your husband, don't fight with your wife, don't fight with your father, don't fight with your neighbor, don't fight with your boss, don't fight. Because if you fight, நாம் யுத்தம் செய்வோம் என்றால், if you fight, then Jesus allows us to fight and get tired. So you got to tell your enemy, day, never mind, I introduce you to a new enemy. God Almighty, both of you fight. You understand what I mean? Ah, one of you is a new enemy. Make your enemy God's enemy. To do that, you must be a friend of God. Understand? உன்னுடைய எதிரி யாருடைய எதிரியாக வேண்டும்? கடவுளுடைய எதிரியாக வேண்டும். கடவுளுடைய எதிரியாக வேண்டும் என்றால் நீ கடவுளுடைய என்னவாக இருக்கணும்? கவான், கவான், friend, friend. Understand? You must have a right relationship with God and God will tell you, பயப்படாதடா, the battle is not yours, whose battle? எந்த சண்டை போட விட்டுரு, நீ உட்கார்ந்து பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் நாக்கால உட்கார்ந்து உட்கார்ந்து பாரு அப்படின்ட்டு. நடுக்கி கூடாரத்தில் இருந்துகிட்டு யாருக்கு பயந்தா? சவுலு யாருக்கு பயந்தா? கோலியாத்துக்கு. கோலியாத்தை கண்டு பயந்து ஐயோ வர்றாங்க அப்படின்னு அழுதுதான். இடையில ஒருத்தன் வந்தான், யாமாலி. அவன் பேர் என்னது? தாவீது. டேவிட். அவன் சொல்றான், நான் போய் சண்டை போடுறேன். தாவீது, நீ எப்படின்றான். அப்புறம் இவன் நினைக்கிறான், இவன் என்ன போ, செத்தா எனக்கு என்ன பெரிய லாபமா நஷ்டமா, செத்துக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். இவன் கல் எடுத்து அவன் மண்டையை என்ன செஞ்சுட்டான், உடச்சி அவனை கொண்டுட்டான். இவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்க, அம்மாவாடியா இவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்க. அதே மாதிரி தான், I'm going to bring another picture. அதே மாதிரி தான். Understand? When you are scared, when you are worried, you step back and you tell the Lord, you go fight la, no problem, fight la. அப்படி நான் அனுப்பி விட்டுற வேண்டியதுதான். Because he has got a strong hand. Let him fight and let him win. சவுலுடைய பிரச்சனை என்னது? எல்லாம் சொன்னாங்க, தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1,000 என்று இவன் பொறாம வந்துருச்சு. அது உண்மை தானே? சொல்றதெல்லாம்
இப்போ ஜனங்க சொல்றாங்க சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 அதுதான் உண்மை. அது ஆமா ரைட், தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி தாவீதை ராஜாவாக்கி இருந்தானா சவுல இன்னைக்கு நல்லவன் என்று உலகம் எங்கும் சபையில பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க. Understand, porame. Now listen very carefully. When God wins a battle, you give him the glory. Simple as that. போயிட்டு நான் ஜெயிச்சேன் உனக்கு தெரியாதா அந்த பிரச்சனை எப்படி போனிச்சுட்டு என்கிட்ட கேளு. சுக்காவை எடுத்து அரைச்சி மல்லிய போட்டு தேங்காவை போட்டு கரைச்சி காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை தேயன் நல்லா போயிடும் நான் கண்டுபிடிச்சங்க அப்படின்னு சொன்ன கையில மட்டும் இல்ல மண்டையிலே உனக்கு குடு குடிச்சிடும் அப்படின்னா சொல்லாத. You give who the glory? Finally, the battle is the Lord's. He wins. Understand? சர்ச்சில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி பைபிள் படிக்கும் வழங்குமா பிரசங்கம் வழங்குமா கிறிஸ்தவன் பேசுறோம் வழங்குதா. சோ த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் ஃபார் அஸ். இன்னும் எகிப்தில் உள்ளவர்கள் அடிமைகள் அவர்கள்ட்ட சொல்லுகிறார் என் கரங்களை எகிப்துக்கு நேராக நான் என்ன செய்ய போறேன் நீட்ட போறேன். பழைய ஏற்பாடு சொல்லுகிறது குஷ்டரோகி இருக்கிற இடத்துல தேவன் வரமாட்டார் அது தீட்டுப்பட்ட இடம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் நான் குஷ்டரோகிகளை கூட என்ன செய்வேன் தொழுவேன் என்று. ஐ வில் ஈவன் டச் த லெப்பர். அண்டர்ஸ்டாண்ட். ஜெகோஷாபேட் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. த ஆர்மி இஸ் கெயினிங் கிரவுண்ட் த ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் பிகர் இன்டென்ஸ் பெரிய பிரச்சனை ஆகிறது தீவிரமாக மாறுகிறது கிட்ட வந்துட்டானுங்க நாங்களும் பிள்ளைகளும் சாக போகிறோம் என்று. And the Lord says this is not your battle my battle leave it to me let me fight sit and watch first class movie just sit and watch let me fight understand. மார்க் 11:24 என்ன சொல்லுகிறது எதை கேட்டாலும் பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசி அப்பொழுது உனக்கு அப்படியே நடக்கும். It will happen as you have believed. So just believe. Ask one time inavla sattugali thanya chukkopla ha andavare inda prachanaigal I surrender it. The next thing is that Lord thank you Jesus thank you you're going to solve it. Understand. He does it believing நடக்கும். நான் சொல்லுகிறேன் நடக்கும் என்று நம்பு அது நிச்சயமா நடக்கும். கர்த்தர் சொன்னது பொய்யாக என்ன செய்யாது மாறவே மாறாது. Let us stand to our feet. Thank you, Jesus. Music for Father in Jesus' name. Glorious Jesus. அப்படியே ஒப்பு கொடுப்போமா கொஞ்ச நேரம் உங்க பிரச்சனையை நினைத்துக் கொள்ளுங்க. உங்க உடம்புல சீக்கு இருக்கும் என்றால் அங்க கையை வச்சு கொள்ளுங்க. உடம்புல ஏதாவது சீக்கு இருக்கும்னா அங்க கையை வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போடணும்னா அங்க கையை வச்சு கொள்ளுங்க. ஏதாவது மற்ற பிரச்சனைகள் இருக்கும் என்றால் தேவனை மட்டும் நோக்கி பாருங்க பாப்போம். If you have any other problem, if you have any physical problem, just put your hand there. Don't worry me, don't be shy. This is between you and God. கடவுளுக்கும் உனக்கும் உள்ளது. எந்த இடத்துல உனக்கு வியாதி பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வச்சுக்கோ. சாமி செய்வர். Thank you, Lord Jesus. உனக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கும் என்றால் வீட்டுல அல்லாட்டி வேலை இடத்துல அல்லாட்டி நீ தங்குற இடத்துல மத்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் நினைச்சு சாமி பதில் கொடுப்பார். அப்படியே கண்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார்ல உன்னிடத்துல வருவேன் என்று சொன்னார். 2-3 பேர்களுடைய நாமத்துல எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன் சொன்னார். பொய்யா சும்மா சொன்னாரா கிடையாது. நம்ம மத்தியில இருக்கிற சித்தம் உண்டு சொஸ்டமாக என்று சொல்லி சுகமாக்கினே ராஜா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே Yeah.
ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற எதிரிகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன் சுபா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிரியாக நிற்கிறவன் உமக்கு எதிரியாக நிற்கிறான் ஆண்டவரே. சாமி ஜனங்களை தொழுகிறாரே, எங்கள் கண்ணீரோடு வேதனையோடு வழியோடு பாரத்தோடு நாங்கள் எங்க போக முடியும் ஆண்டவரே? Where can we go with our burdens? Where can we go with our problems, Lord? Where can we go with the challenges that comes against us? The Ammonites, the Moabites, the people beyond the river. Where can we go, Lord? Where can we go? யாரிடம் போக முடியும்? உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சவுலுக்கு தாவீதை அனுப்பினீரே பிதாவே, எங்களுக்கு இயேசுவை அனுப்பினீரே சாமி. அந்த குஷ்டரோகி எல்லாம் முடிந்தது என்று யோசிக்கும் பொழுது திடீர்னு என்று அவனை பார்த்து எனக்கு சுத்தம் உண்டு சுஸ்தமாக என்று சொன்னீர். நாங்கள் சுகம் பெறுவது உம்முடைய சுத்தம் அல்லவா ஆண்டவரே? நாங்கள் பலன் அடைவது உம்முடைய சுத்தம் அல்லவா ஆண்டவரே? நாங்கள் செழிப்படைவது உம்முடைய சுத்தம் அல்லவா பிதாவே? பிரச்சனைகளும் திண்டாட்டங்களும் ஆண்டவரே, வருத்தங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு போவது உம்முடைய சுத்தம் அல்லவா? எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இப்போது ஜனங்கள் தொடுகிற இடத்துல எல்லாம் சுகம் வரட்டும். அவர்கள் கரங்கள் மூலியமாக உம்முடைய ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே. விசுவாசித்தால் நடக்கும் என்று சொன்னீர்கள், இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. சுகத்தை தந்துவிட்டு அந்த பிரச்சனை போய்விட்டது ஆண்டவரே. அந்த மலை சமபூமி ஆகிவிட்டது, அந்த தீர்மானம் ஆகிவிட்டது ஆண்டவரே. அந்த உயர்வு வந்துவிட்டது, அந்த விடுதலை ஆகிவிட்டது, அந்த கட்டு உடைந்து விட்டது. நன்றி ஆண்டவரே. வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நினைத்திருந்து காக்க கடவுள்.